friends, welcome to my channel HomeMaker Passion. So, in the video, la, recent vaangina Philips OTG pathi dhaan paaka porom. So, the Philips OTG na vandha online mulama dhaan, or 1 month back dhaan na vandha vaangirken. So, Amazon mulama dhaan vaangina. So, the OTG oda complete review and demo ellame vandha indha video la na ungalku kaatren. In the model, there are features and functions. In the functions, I use the recipes. So, how do the output? That is the model. There are positive points and negative points. So, I share this video. And in the video, end varikum paathada, ungalku vandu or complete guide. If you want to OTG, vaanganum appadina ungalku idu useful ah irukum. So, skip panama paarenga. And in the video, or like vandu kuduthirunga adhe netla unga friends and family oda share pannikonga and nama channel vandu subscribe panna marandradinga. Philips OTG oda unboxing vandu ipo nama paakalam. Philips OTG model number HD6975. So, this capacity is 25 liters. So, 25 liters is 4 to 5 persons in the family. This is the size of 36 liters. அதுக்கப்புறம் இதோட பவர் வந்து 1500 வாட்ஸ். இதுல இருக்கக்கூடிய அந்த டைமர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட கார்ட் லெந்த், இதோட பவர் கார்ட் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த OTG உடைய சைஸ் பாத்தீங்கன்னா லெந்த் வந்து 46.5 cm and width 37 cm and height 30 cm. இந்த OTG ல வந்து என்னெல்லாம் features இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். First வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த digital display panel. இந்த digital display panel ல நமக்கு என்னெல்லாம் functions இருக்குங்கறது காட்டும். நம்ம ஆன் பண்ண பிறகு அதே நேரத்துல என்ன மாதிரி browning level நம்ம செட் பண்ணிக்கோம், அப்புறம் temperature என்ன, timer என்ன, இது எல்லாமே இந்த display panel ல நம்ம பார்த்துக்கலாம். And இது வந்து ரொம்பவே ஒரு useful ஆன feature ஆ இருக்கு. அடுத்து மூணு buttons கொடுத்திருக்காங்க. So இந்த மூணு buttons லயும் ஒன்னு வந்து function க்கு, ஒன்னு வந்து light, and இன்னொன்னு வந்து start and stop button. இது வந்து டைமர் knob. இது வந்து நம்ம மேனுவலாவும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 90 minutes வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் இது டெம்பரேச்சர் knob. இந்த டெம்பரேச்சர் knob வந்து 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து இத செட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து கிளியரா நான் ஆன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இதுக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த கிளாஸ் டோர், இது வந்து டெம்பர்ட் கிளாஸ். அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஃபைபர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ ஓபன் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி கீழ வந்து ரெண்டு ராட்ஸ் இருக்கும், ஹீட்டிங் ராட்ஸ். கீழ எப்படி ரெண்டு ஹீட்டிங் ராட்ஸ் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் ரெண்டு ஹீட்டிங் ராட்ஸ் இருக்கும். சோ இந்த OTG ஓட மெயின் ஃபங்க்ஷனே இந்த ஹீட்டிங் ராட் வந்து சூடாகும் போது அந்த ஹீட் மூலமா தான் அதுல இருக்கிற அந்த ஃபுட் வந்து குக் ஆகும். சோ இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இதுல வந்து மூணு வகையான அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. சோ டாப், மிடில், பாட்டம்னு மூணு வகையிலயும் நம்ம வந்து ட்ரே வந்து வச்சு நம்ம பேக்கோ இல்ல டோஸ்டோ வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இது உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வெளியில வந்து உங்களுக்கு ஹீட் சர்க்குலேட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வென்டிலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பவர் கார்டு. இது வந்து 16 amp இருக்கக்கூடிய பவர் கார்டு. அண்ட் இந்த பவர் கார்டை நம்ம இப்படி வந்து சுத்தி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹூக்ல வந்து நம்ம மாட்டிக்கலாம். இந்த OTG-ல என்னெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க பாக்குறது க்ரம் ட்ரே. ஸோ இந்த க்ரம் ட்ரேல வந்து உங்களுக்கு ஏதாவது வேஸ்ட் வந்து குக் ஆயிட்டு இருக்கும் போது வந்து விழுந்தது அப்படின்னா அவன்ல டைரக்டா விழாம இந்த க்ரம் ட்ரேல வந்து கலெக்ட் ஆயிடும்.
clean பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம எடுத்துட்டு clean பண்ணிட்டு திருப்பி fit பண்ணிக்கலாம் சோ இது எங்க வைக்கிறது அப்படிங்கறத காட்டுறேன் சோ இது மாதிரி ஓபன் பண்ணிட்டு இத வந்து அடியில மாதிரி பாட்டம்ல நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த பேக்கிங் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த OTG ஓட இந்த grill rack வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஸ்டீல்ல வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த டாங் கொடுத்திருக்காங்க இது வந்து நம்மளுடைய பேக்கிங் ட்ரே வந்து பேக் பண்ண பிறகு சூடா இருக்கும் சோ அப்படியே எடுக்கிறதுக்கு பதிலா இந்த டாங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம் வெளியில எடுத்துட்டு திருப்பி வச்சுக்கலாம் சோ அதுக்கு இது வந்து இது ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இதுல முக்கியமானது இந்த ரோட்டிசரி ராட் இந்த ரோட்டிசரி ராட்ல நீங்க தந்தூரி பன்னீர் டிக்கா இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம் சோ இந்த ஸ்கியூவர் ராடோட இந்த பக்கம் இந்த ஸ்கியூவர்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ இது வந்து ரிமூவபிள் தான் ரோட்டிசரி ராட வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து பிளேஸ் பண்ணோம் சோ இங்க வந்து ஒரு நாப் கொடுத்திருக்காங்க பாருங்க சோ இந்த இடத்துல ஃபிட் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும் இத எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டாங் இதுக்கு கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ரோட்டிசரி டாங் சோ இத யூஸ் பண்ணி சூடா இருந்ததுனா நம்ம அந்த பொருள் வந்து இத யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு தான் வந்து இந்த டாங் ஓடிஜியோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இது கூட யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி புக் இருக்கு இந்த ஓடிஜியில நீங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அது வந்து பேக்கிங் பண்ணலாம் கிரில்லிங் பண்ணலாம் அண்ட் டோஸ்டிங் பண்ணலாம் ஸோ அதுதான் ஓடிஜி அவன் டோஸ்ட் அண்ட் கிரில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல பண்ணலாம் அண்ட் இதுல வந்து ஆப்டி டெம்ப் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பேக் பண்ணும் போதோ இல்ல ரோஸ்டோ டோஸ்ட் பண்ணும் போதோ உங்களுக்கு ஈவனா வந்து ப்ரௌனிங் இருக்கும் இப்ப வாங்க நம்ம அவனை வந்து பாத்திரலாம் இப்ப நம்மளுடைய அவனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பாத்திரலாம் சோ இப்ப நான் வந்து அவனை வந்து ஆன் பண்றேன் ஆன் பண்ணோனையும் இந்த டிஸ்பிளே பேனல் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ இதுல வந்து 10 ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து டோஸ்ட் அப்புறம் பேகல் பீட்ஸா பண்ணணும்னா பீட்ஸா பேக் கேக்ஸ் ஏதாவது பேக் பண்ணணும்னா பண்ணலாம் ப்ராயில் அப்புறம் குக்கீஸ் அப்புறம் ரோஸ்ட் கிரில் டிக்கா ப்ரீஹீட் ஸோ இந்த ப்ரீஹீட் ஃபங்க்ஷனும் இதிலே வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ப்ராயில் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைமர் வந்து 45 மினிட்ஸ் டெம்பரேச்சர் வந்து 190 டிகிரிஸ் அப்படின்னு செட் ஆயிரும் இதே வந்து நான் டோஸ்ட் மோடு வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனிங் லெவலையும் வந்து அது காட்டும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங் லெவலோட இண்டிகேஷன் இது இதில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் வரைக்கும் ப்ரௌனிங் வந்து ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு இதே நம்ம வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌனிங் வந்து 3 லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து அந்த லெவல் செட்டிங் ஸோ நம்ம வந்து இதை 3 மினிட்ஸ்க்கும் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மினிட்ஸ் வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னா அடுத்தது இந்த பேகல் ஆப்ஷனில் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரௌனிங் லெவலை வந்து செட் பண்ணிக்கலாம் இது அடுத்தது இந்த பீட்ஸா பேக் ப்ராயில் இதுக்கெல்லாம் வந்து ப்ரௌனிங் லெவலுக்கு வந்து செட் பண்ண முடியாது இப்போ டைமர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து டைமர் மாறுது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெம்பரேச்சரும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இதுதான் டெம்பரேச்சர் இதில் வந்து மாறுது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மேனுவலாகவும் செட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரீசெட் ஆப்ஷனாக நம்ம பேக்குன்னு போட்டோன்னா ப்ரீசெட்டாகவே அது வந்து 30 மினிட்ஸ் பேக் ஆகும் 180 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ நமக்கு கூட வேணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ரீஹீட் வந்து எப்பயுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீஹீட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் இருக்கும் அப்படி இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் மேக்ஸிமம் இப்போ நான் அந்த லைட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து சாம்பர் லைட் வந்து எரியுது பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஓடிஜியில் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கேன் அதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு அடுத்து இதோட ரெசிபீஸ் என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணது வந்து பனீர் டிக்கா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் அடுத்தது கேக் ப்ரௌனி வந்து பேக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதோட ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரில் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம்
டோஸ்ட் சிக்கனும் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வீடியோல வந்து அதோட அவுட்புட் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடிஜியில் ரெசிபீஸ்லாம் எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இதோட பாசிட்டிவ் என்ன, இதோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓடிஜியோட பாசிட்டிவ் வந்து இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. ஸோ லைட் வெயிட்னா நம்ம எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக கேரி பண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்தது இதில் வந்து அட் அ டைம் நம்ம வந்து ரெண்டு ட்ரேஸ் வந்து வைக்கலாம். பேக்கிங்க்கு ஒரு ரெண்டு பேன் வச்சு நம்ம வந்து பேக் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஓடிஜியோட ஒரு இன்னொரு மெயின் பிளஸ் வந்து இதுல நம்ம பேக் பண்ணாலோ இல்ல ரோஸ்ட் பண்ணாலோ இல்ல கிரில் பண்ணாலோ எது பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த ப்ரௌனிங் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட பாசிட்டிவ், இதோட ப்ரைஸ் வந்து 7000 கிட்ட வந்து எனக்கு ஆச்சு. இந்த ஓடிஜியோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இதோட டிஜிட்டல் டிஸ்பிளே பேனல். ஏன்னா இந்த பேனல் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா டைமரோ டெம்பரேச்சரோ அதோட ப்ரௌனிங் லெவலையோ வந்து பார்க்க முடியுது. யூஸ்வலா ஓடிஜியில வந்து மேனுவலா தான் வந்து அவங்க அந்த ப்ரௌனிங் லெவல் எல்லாம் இண்டிகேட் பண்ணிருப்பாங்க, டைமரோ இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. அடுத்து அந்த 10 ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ், அது வந்து எக்ஸாக்டா வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸாக்ட் டைமிங் அண்ட் எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கூட வைக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது ரெசிபி புக் அவங்க கொடுத்ததும் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபிஸுமே வந்து கரெக்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஓடிஜி மாடலுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும், இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து அந்த ஸ்கியூவர் ராட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்த நெகட்டிவ் வந்து இதோட ஹேண்டில், இதோட ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் என்னன்னா இந்த ஓடிஜி வந்து ஒர்க் ஆகி ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து கையால் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியல. நம்ம ஒரு கிளவுஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிலிப்ஸ் ஓடிஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஆன் த ஹோல் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த பிலிப்ஸ் ஓடிஜியில் நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட பாசிட்டிவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம பேக்கிங்காக இருந்தாலும் சரி, கிரில்லாக இருந்தாலும் சரி, ரோஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட அவுட்புட்டுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஸோ நமக்கு வந்து அந்த அவுட்புட் தான் முக்கியம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த அவுட்புட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பிலிப்ஸ் ஓடிஜியை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓடிஜியாக தான் இது இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் ஹோம் மேக்கர் பேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.